ஹலோ, வெல்கம் டு ஹோம் ரெயின்போ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உப்மா. உப்மானா சாதாரண உப்மா இல்லைங்க. நம்ம ரவா உப்மா செய்வோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உப்மா கிடையாது. இது இது வந்து அரிசி உப்மா தான். உப்பு, புளி, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையா இருக்கும் இந்த உப்மா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பாத்துருவோம். அரிசி, வத்தல், புளி, உப்பு, வெல்லம், தேங்காய், வெந்தயம், மல்லி, ஜீரகம், பெருங்காயம், பொடி பெருங்காயமா இருந்தாலும் சரி, கட்டி பெருங்காயமா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து கீரை, முட்டைக்கோஸ், இந்த மாதிரி இதில் செய்யலாம். இது எப்படின்னு சொல்றேன், அதாவது கீரையை வந்து நீங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சில நேரம். அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வித்தியாசமா கொடுத்தா அவங்க அந்த கீரையும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் முட்டைக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, பொரியல் பண்ணி கொடுத்தாலும் கூட்டு பண்ணி கொடுத்தாலும் சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அதுல, அதனால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் பிடிக்காது. அதனால அதையும் நீங்க இந்த உப்புமால மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா, அது எப்படின்னு பாப்போமா. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் நானு. அதாவது நான் வந்து ஒரு சின்ன இந்த அளவு பார்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு பவுல் கீரை இருக்கும். அதாவது அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரையா இருந்தாலும் சரி, நல்லா அந்த காம்பெல்லாம் ஆஞ்சி நீங்க வெறும் அந்த இலைய மட்டும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கீரை இது. நீங்க அந்த மாதிரி கீரை உங்களுக்கு கிடைச்சி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இல்லைங்களா. இது வந்து ஒரு ரெண்டு பவுல் இருக்கும். நான் வந்து பெரிய பேசின் மாதிரி இருக்கு, அதுல வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது ரெண்டு பவுல் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெந்ததுன்னா கீரை உங்களுக்கு எப்படி தன்னால கொஞ்சம் ஆயிரும் இல்லையா, கணிசம் குறைஞ்சாதான் காமிக்கும். அதனால இந்த அளவுக்கு எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இது சாதாரண உப்புமா மாதிரி தண்ணிய கொதிக்க வச்சோமா, ரவைய போட்டோமா, கிந்தினோமான்ற மாதிரி வராது. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனா இது வந்து சாப்பிடும்போது அந்த இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாம போயிடும். சரிங்களா, அப்புறம் ஒன்றரை ஆழாக்கு அரிசி, பச்சை அரிசிங்க. இந்த எந்த அரிசியா இருந்தாலும் சரி, சாதா அரிசி இல்ல பொன்னி பச்சை அரிசி, அது அவங்க அவங்க விருப்பம். எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். ஒன்றரை ஆளாக்கு. சரிங்களா, அப்புறம் தேங்காய் ஒரு கப், வத்தல் வந்து ஒரு 6 to 7 போதும். அப்புறம் புளி, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு, சின்ன எலுமிச்சங்காய் அளவு அது. அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம டேஸ்டுக்கு. பெருங்காயம், கட்டி பெருங்காயமா இருந்தா ஒரு சின்ன கட்டி போடலாம். அப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன், மல்லி 3 ஸ்பூன், வெந்தயம் 3/4 ஸ்பூன், இவ்வளவு போதுங்க இதுக்கெல்லாமே. வெல்லம் மட்டும் நம்ம புளி அளவு தான், புளி எவ்வளவு எடுக்கிறோமோ, இந்த அளவுக்கு புளி எடுத்தோம்னா இதுக்கு டபுள் தான் அமௌண்ட் போடுங்க. அதாவது இதோட 2 மடங்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த அரிசி, இந்த வத்தல், புளி, அரிசி, வத்தல், புளி, வெந்தயம், மல்லி, ஜீரகம், கட்டி பெருங்காயமா இருந்தா அது அது மட்டும் நீங்க முதலேயே ஊற வச்சுக்கணும். ஒரு 2 hours to 3 hours ஊறினாலும் சரிதான். இப்ப நாளை காலையில பண்ணா இன்னைக்கு நைட் சோக் பண்ணி அப்படியும் செஞ்சுக்கலாம். ஆனா அளவு, தண்ணி அளவு மட்டும் திட்டமா வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா வேஸ்டா போயிடும். அதனால ஏன்னா அதோட எல்லாமே இறங்கிடும், அதோட என்னோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் இல்லைங்களா. அதனால திட்டமா ஒரு ஒரு அளவுக்கு போடுறீங்கன்னா ஒரு 2 அளவுக்கு அதிகம் தாங்க, கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. சோக் பண்ணிட்டு கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி, என்ன அரிசி கொஞ்சம் ஊறும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கூட வச்சு இது பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தா இதோடய சேர்த்து போடுங்க, இல்லைன்னா மிக்ஸ் பண்ணும்போது போட்டா போதுங்க. எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சுட்டு நீங்க அரைக்கணும். நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சிருக்கேன், இது எப்படி அரைச்சி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். அதுவும் இல்லாம இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. ஒன்னு ரெண்டா பரபரப்புறன்னு அரைக்கணுங்க. இது அரைக்கும் போது தேங்காய், வெல்லம், உப்பு, பெருங்காயம் நீங்க ஊற வைக்கும் போது போடலைன்னா அது, அப்புறம் அரிசி, இது எல்லாமே ஒன்னா போட்டு அரைக்கணும். அரிசி அப்புறம் நான் சொன்ன ஊற வச்ச பொருட்கள்லாம் இருக்குன்னு, அதோட இது எல்லாமே சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணுங்க. இந்த மாவோட சேர்த்து இந்த கீரையை மிக்ஸ் பண்ணி வச்சா கூட அது கூட என்னன்னாலும் ஆவியில வச்சுதான் வேக வைக்க போறோம். அதனால அப்ப பண்ணாலும் போதும். சில ஆனா முட்டைகோஸ் பண்ணும் போது மட்டும் 1-2 விசிலுக்கு பொடிய நறுக்குன அப்புறம் நீங்க அதை வேக வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம் இனிமே என்ன செய்யலாம்னு.
இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மிக்சில நான் சொன்னேன் இல்லையா அந்த பொருள் எல்லாம் போட்டு கொஞ்சம் இங்க பாருங்க கொஞ்சம் இந்த கரகரப்பா தெரியுது இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த பாருங்க தெரியுதா கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், நீங்க காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணீங்கன்னு நல்ல கலர் வரும். இப்ப நான் ஆர்டினரி தான் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் கலர் டல்லா தான் இருக்கு. அதனால நீங்க காஷ்மீரி சில்லி வேணும்னாலும் கூட போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் ரவ ரவையா அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, ஃபைனா நான் நறுக்கின கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி, இது பிசையறதுக்கு முன்னாடி, நீங்க இட்லி கொப்பரை இருந்ததுன்னா அதை வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம இட்லிக்கு இது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இது வேட்டில் வச்சு இப்போ எடுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ஈவனா இருக்கணும் ஒரு இடத்துல. அப்புறம் கீரை அதிகமா இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் எல்லாமே போட்டிருக்கேன், நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பொருள் எல்லாமே இதுல போட்டிருக்கேங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கீரை உள்ள போறதே தெரியாது. இப்போ பச்சை பச்சையா தெரியறது, இந்த வேக வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நல்லா கலந்துக்கிட்டோம், லைட்டா வேணா தண்ணி தெளிச்சுக்கிறதுனா தெளிச்சுக்கலாம், கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருக்கு. நான் லைட்டா தெளிச்சுக்கிறேன். இது பாருங்க, நான் அரைக்கும் போது ஊற வைக்கும் போது இருந்ததுல அந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஊத்துனீங்கன்னா அப்புறம் அந்த ரவ ரவ வராது, வெந்துரும், நல்லா வெந்துரும். அப்புறம் இவ்வளவு போதும், ஒரு இட்லி கொப்பரை வச்சு நம்ம ஏற்கனவே தண்ணி ஊத்தி அதை லேச சூடாக வச்சிருக்கோம். நம்ம இட்லி ஊத்துற மாதிரி தாங்க, அந்த தட்டுல கொஞ்சம் இப்படி லேசா ஒரு ஒரு இது வந்து ஒரு 20 நிமிஷங்க, 20 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வேகணும்னா ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்ல சின்னது பண்ணிடுங்க, ஃபிளேம வந்து சிறுசாக்கிடுங்க. ஃபிளேம் ஹை பண்ணிக்கிட்டு வைங்க, ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நான் சொல்றேன். இப்போ அது வந்து 10 மினிட்ஸ் ஆனப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, மிதமான சூட்ல அந்த வேகணும். வெந்த போது நம்ம இட்லிக்கு வெந்தா எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி இதுக்குள்ள ஸ்மெல் ஒன்று வரும். அப்போ வந்து நம்ம வெந்துச்சான்னு பார்த்தாலே கையில தொட்டு ஒட்டாம இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் இல்லைங்களா வேட்ல வேக வைக்கணும் அப்படின்னு. வேக வச்சு எடுத்தது இப்படி இருக்கும், இட்லி போலயே வரும். நான் அதை உதிர்த்து வச்சிருக்கேன், டைம் ஆகும் சொன்னதுனால கொஞ்சம் உதிர்த்து நான் முதலே உதிர்த்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், அதுல ஒரு 5-6 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமா விடலாம் தேங்காய் எண்ணெய். நான் விடுறது தேங்காய் எண்ணெய், பாருங்க நான் விடுறது தேங்காய் எண்ணெய். நீங்க வந்து பிடிச்சா அதை விடுங்க, இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலோ எதுவும் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் பொருள் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் தாராளமாக போடலாம். அப்புறம் ஒரே ஒரு வத்தல் போதுங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால ஒரே ஒரு வத்தல் போதும். அந்த வத்தலோட விதை கடிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக, அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவே நான் இதை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஆப்ஷனல் தான். இப்போ கறவேப்பிலையை போட்டுருக்கேன், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை வச்சது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு அப்படியே லேசா திரட்டி விடணும். இது இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம், திரட்டி விட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் இந்த புளி உப்புமாலாம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த அடியில் கிறிஸ்பியாக வந்து வர வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு செய்வோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதை செஞ்சாலும் அப்படி நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படி விரும்புகிறவங்க வேணும் அந்த கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு திரட்டிகிட்டே இருக்கலாம். இந்த எண்ணெய் காணலைன்னா கொஞ்சம் கூட ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருக்கோம்,
தேங்காய் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். சில பேர் அந்த கலர் வரணுன்றதுக்காக சில பேர் அந்த தேங்காய் போட்டால் அந்த வெள்ளை வெள்ளையே அழகாக நிற்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் உங்களுக்காக நான் கொஞ்சம் லேசாக தேங்காய் விட்டுக்கிறேன். இது வந்து முட்டைக்கோசை வச்சும் செய்யலாம், கீரையை வச்சும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது கீரை, அதனால தான் கொஞ்சம் கலர் வேறு அது டிம்மாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வாழைப்பூவில் கூட செய்யலாங்க, நல்லா வரும். ஆக்சுவலாக இது எது சேப்பக்கிழங்கு இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையில தான் இதை மெயினாக செய்வாங்க. இப்போது உங்களுக்கு போதும்னு தோணும் ஆஃப் பண்ணிக்கணும். கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பிரட்டாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அந்த அப்படியே பிடிச்சிக்கும், கொஞ்சம் அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போது நம்ம சாஃப்டாக தான் எடுத்து சாப்பிட போகிறோம், அதுக்காக இப்படியே விட்டுட்டுறோம். நல்லாயிருக்கா? டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.